தை முதல் ஆனி மாதம் வரை சூரியன் வடக்கு நோக்கி பயணம் செய்வார் இது உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்லப்படுது அதுவே ஆடி முதல் மார்கழி வரை சூரியன் தெற்கு திசை நோக்கி பயணம் செய்கின்றார் இந்த தென் திசை பயணத்தை நாம் தர்ச்சனாயன புண்ணிய காலம் என்று சொல்கின்றோம் ஆடி மாதம் ஜூலை பதினேழாம் தேதி பிறந்திருக்கின்றது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த ஆடி மாதம் உள்ளதுங்க எனவே இந்த மாதத்துல மீனம் ராசியான உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் என்பதை பற்றி பார்க்கலாங்க ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் கூழ்ூற்றி அம்மனை வணங்குவாங்க விஷ்ணு சைன ஏகாதசி ஆடிபூரம் ஸ்வர்ண கௌரி விரதம் குரு பூர்ணிமா ஆடி கிருத்திகை ஆடி பதினெட்டாம் நாக நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி கருடால்வார் ஜெயந்தி பானு சப்தமி போன்ற பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன ஆடி மாதம் என்றாலே பலரும் ரொம்பவே உற்சாகமாக கோவில்களுக்கு சென்று வருவாங்க இந்த ஆடி கிரக நிலைகளின் சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகம் ராசியில் சூரியன் செவ்வாய் சிம்மம் ராசியில் சுக்கிரன் விருச்சகத்தில் கேது மகரம் ராசியில் சனி கும்பம் ராசியில் குரு ரிசபத்தில் ராகு மிதனம் ராசியில் புதன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த கிரக நிலையின் காரணமாக மீனம் ராசியான உங்களுக்கு நாற்பத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கவிருப்பதாக ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு எனவே உங்களுக்கான பலன்களை தெரிந்து கொள்ள வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உறவினரை விட நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் மீனம் ராசி அன்பர்களே ஆடி மாத கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் மாத தொடக்கத்துல உங்களுடைய ராசிநாதன் குரு பக்ரம் பெற்று விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் எனவே குடும்ப சுமை ஆரோக்கிய தொல்லை அதிக விரயம் இடமாற்றங்கள் ஆகியவற்றை சந்திக்க வேண்டி நீங்கள் எடுத்த முயற்சிகளை பற்றி முன்னதாகவே யாரிடமும் நீங்கள் தெரிவிக்க வேண்டாம் அதனால் சில பிரச்சனைகள் ஏற்படலாங்க எந்த ஒரு ரகசியங்களையும் யாரிடமும் சொல்லாம இருப்பது உங்களுக்கு நல்லது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார் லாபாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் வரவு செலவுகள்ல தடுமாற்றங்கள் ஏற்படுங்க வாய்ப்புகள் வந்தும் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது வெளிநாட்டு முயற்சியில் தடை ஏற்படலாம் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ராசிநாதன் குரு வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகமான குரு பகவான் வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான் ராசிநாதனாகவும் குரு அமைந்திருப்பதால் மனக்குழப்பமும் அதிகரிக்குங்க எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் ஜூலை பதினெட்டாம் தேதி சிம்மம் ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு சுக்கிரன் வரும்போது ஓரளவு நற்பலனே கிடைக்குங்க லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டு கொள்வீங்க உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்குங்க ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகின்றார் உங்களுடைய ராசிநாதன் குருவிக்கு பகை கிரகமான சுக்கிரன் நீச்சம் பெறுவது யோகம்தான் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் சுப காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் தென்படுங்க ஜூலை பத்தொன்பதாம் தேதி கடகம் ராசிக்கு புதன் செல்கின்றார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு புதன் வரும்போது பிள்ளைகள் வழியில் நல்ல காரியங்கள் நடைபெறும் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும் பாக பிரிவினர்கள் சுமூகமாக முடியுங்க கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும் உத்தியோகத்தில் சம்பள உயிருடன் கூடிய இடமாற்றமும் கிடைக்கலாங்க ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி சிம்மம் ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான அவர் ஆறாம் இடத்திற்கு வரும்போது எதிரிகளின் பலம் குறையும் வழக்குகள் சாதகமாகுங்க குடும்ப முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க பெற்றோர்கள் உங்களுடைய பிரச்சனைகள் தீர வழிவகுத்து கொடுப்பர் அதிகார பதவியில் உள்ளவர் ஆதரவோடு புதிய செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்குங்க இந்த மாதம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் முன்னேற்றங்கள் கூடுதலாக கிடைக்கும் உங்களுக்கு பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்களாக ஜூலை இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஒன்று மற்றும் ஆறு ஏழு ஆகிய தேதிகள் சொல்லப்பட்டிருக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆரஞ்சு எனவும் குறிப்பிடப்பட்டிருக்குங்க இவ்வாறு பொது பலன்களாக இந்த மாதத்தில் நிலைகளின் மாற்றங்களின் காரணமாக உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு மேலும் பெண்களுக்கான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப சுமை உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வீடு மாற்றம் இடமாற்றம் போன்றவை விருப்பத்திற்கு மாறாக வந்து சேரலாம் கணவன் மனைவி இருவரும் அனுசரித்து செல்வது நல்லதுங்க பிரச்சனைகள் ஏற்படாதிருக்க பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பணிபுரியும் பெண்களுக்கு மாத கடைசியில் உங்களுடைய எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் கேட்ட சலுகைகளும் கிடைக்குங்க மேலும் நல்லதே நடக்க வராகி வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்குங்க இவ்வாறு உங்களுக்கு பொது பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு மேலும் மீனம் உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான பலன்களையும் தெரிந்து கொள்ளலாம் புரட்டாத்தி நட்சத்திரம் நான்காம் பாதம் சமயத்திற்கு தகுந்தாற்போல் கருத்துக்களை மாற்றிக்கொள்ளும் புரட்டாத்தி நட்சத்திர அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர ஆனால் வராதுங்க மனதில் ஏதேனும் கவலை பயம் அவ்வப்போது ஏற்படும் உங்களது பேச்சை உங்களுக்கு எதிர்ப்பை உண்டாகலாம் எந்தவொரு செயலையும் யோசித்து பேசுவது நல்லது ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படுங்க எதிர்பார்த்த நிதியுதவி ஓரளவு கிடைக்கும் ஆர்டர்களுக்காக இருந்த அலைச்சல்கள் குறையுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பம் இல்லாத மாற்றம் வரலாம் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுங்க கணவன் மனைவிக்கிடையே நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது பெண்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்கும் வரை அந்த காரியம் முடியுமோ முடியாதோ என்ற மனக்கவலை இருக்கும் கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல் குறையுங்க அரசியல் துறையினருக்கு நன்மைகள் ஏற்படும் பலவித யோகங்கள் உண்டாகும் லாபமும் அதிகரிக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவது பற்றிய மனக்கவலை இருக்கும் சக மாணவருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு மேலும் நல்லதை நடக்க பௌர்ணமி பூஜை செய்வது அம்மனை வணங்குவது மனக்கவலையை நீக்குங்க காரை வெற்றி உண்டாகும் உங்களுக்கான சந்திராஷ்டம் தினம் ஆகஸ்ட் பன்னிரெண்டு ஆகும் இந்த தினத்தில் கூடுதல் கவனமாக இருங்க அதிர்ஷ்ட தினம் ஆகஸ்ட் ஒன்று மற்றும் இரண்டு ஆகுங்க அடுத்ததாக உத்திராட்டு நட்சத்திரக்காரர்களே வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு முன்னேறும் தன்மையுடைய உத்திராட்டு நட்சத்திர அன்பர்களே இந்த மாதம் திடீர் டென்ஷன் உண்டாகுங்க நண்பர்கள் உறவினருடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று எண்ணிய பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க எதிலும் அவசரம் காண்பிப்பதை தவிர்ப்பதும் நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்குங்க ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு காரியங்களை செய்து எதிர்பார்த்த வெற்றியை அடைவாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் உண்டாகும் பிள்ளைகளுக்காக பாடுபடுவீங்க அவர்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க எதிர்பாராத செலவுகளும் உண்டாக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாகனங்களை இயக்கும்போது போது நிதானம் தேவைங்க பெண்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது எதிலும் நிதானமாக இருங்க கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கிடைக்கும் வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனமாக இருக்குங்க உடனிருப்பவர்களை ஆலோசித்து காரியங்களை முன்னெடுத்து உங்களுடைய வெற்றிக்கு தடைகள் வராமல் காக்கும் அரசியல் துறையினருக்கு சாதகமான காலகட்டமாக இருந்தாலும் புத்தி கூர்மையுடன் செயல்களை ஆராய்ந்து செய்வது நன்மை பயக்குங்க மாணவர்கள் திட்டமிட்டு பாடங்களை படிப்பதில் கல்வியில் வெற்றிக்கு உதவும் எனவே நீங்கள் ரொம்ப ரொம்ப எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானமும் எச்சரிக்கையும் தேவைங்க உங்களுக்கான பரிகாரமாக கர்டால்வாரை வணங்கி வருவது பொருளாதார நிலையை உயர்த்தும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினம் ஆகஸ்ட் பதிமூன்று ஆகும் இந்த தினத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதிர்ஷ்ட தினம் ஆகஸ்ட் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று ஆகுங்க இவை மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் அமையும் அடுத்ததாக ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தோல்வியை வெற்றிப்படிகளாக ஆக்கிக்கொண்டு வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வரும் திறமையுடைய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் வீண் மன கவலை ஏற்படலாங்க கனவு தொல்லைகள் உண்டாகும் பணவரத்து திருப்தி தரும் நண்பர்கள் மூலம் உதவியும் கிடைக்குங்க ஆடம்பர செலவுகள் ஏற்படும் முடிந்தவரை செலவை குறைத்து சேமிப்பது நல்லதுங்க தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்குங்க கோபத்தை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே போல் எதிர்பார்த்த லாபம் வரும் வியாபார செலவுகளும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க கடுமையாக உழைக்க வேண்டி அதனால் களைப்பும் ஏற்படலாம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி எல்லோருக்கும் உங்களது வார்த்தை மதிப்பு தருவாங்க ஆனால் யாரிடமும் நிதானமாக பேசுவது நல்லது உங்களுக்கான மதிப்பு மரியாதை கண்டிப்பாக இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை நீடிக்கும் பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும் பெண்களுக்கு வீண் மன கவலை உண்டாக்குங்க எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் உங்களுக்கு செலவுகள் கொடுங்க கலைத்துறையினருக்கு நிலுவையில் உள்ள காரியங்கள் சிறப்பாக முடிய வழிவகை பிறக்கும் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களின் ஆதரவையும் பெறுவீங்க மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றிய கவலை நீங்குங்க ஆனால் கல்வியில வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு நல்லதே நடக்க நடராஜரை வழிபட்டு வர மனக்குழப்பம் நீங்குங்க செல்வநிலை உயரும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினம் ஆகஸ்ட் பதினான்கு ஆகுங்க இந்த தினத்தில் எச்சரிக்கையாக இருங்க அதிர்ஷ்ட தினம் ஆகஸ்ட் இரண்டு மூன்று மற்றும் நான்கு ஆகும் எனவே மீனம் ராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க எனவே இன்றைக்கு நாம நாற்பத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை மீனம் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க வருகின்றது என்பதை பற்றி பார்த்தோங்க மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ